கடற்கரையினை தூய்மைப்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தினை இன்று திங்கட்கிழமை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தேசப்பிரிய வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பணிப்புரைக்கு அமைவாக தேசிய கடற்கரையினை தூய்மைப்படுத்தும் செயல்திட்ட பிரகடனம் கடந்த 21ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் மன்னார் மாவட்டத்தில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் மகாவெளி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு ஆகியவை இணைந்து குறித்த செயல்திட்டத்தை மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுத்துள்ளனர். மன்னார் தாழ்வுப்பாட்டு கடற்கரையில் இன்று திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தேசப்பிரிய அவர்களினால் குறித்த செயல்திட்டம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது மன்னார் பிரதேச செயலாளர் வசந்தகுமார், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் ரியாஸ், கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மன்னார் மாந்தை மேற்கு, நானாட்டான், முசலி ஆகிய 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள கடற்கரையோரங்களில் குறித்த தூய்மைப்படுத்தும் வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த வேலைத்திட்டத்தில் போலீஸ், கடற்படை, மீனவர்கள், மாணவர்கள் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் 116 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கடற்கரையோர பகுதி தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் ரியாஸ் தெரிவித்தார். Yeah.